ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அக்ஷய பாப்பா பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீடியோவில், அக்கா லாங் வீடியோ போடுங்க, அக்ஷயாவை பற்றி போடுங்க, அக்ஷயா வீடியோவில் காமிங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் ஃபிஃப்த் டே ஃபங்க்ஷனும் சரி, அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் லெவன்த் டே வந்து புண்ணியதானம் பண்ணி, இன்றைக்கி மார்னிங் வந்து புண்ணியதானம், அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா புட்டு சுற்ற போகிறோம். பாப்பாவுக்கு நேற்றுக்கே வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸும் வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டேன். பாப்பாவுக்கு வந்து அந்த டே ஒன்லேருந்து இன்றைக்கி டே 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்பவே பிஸியாக நாங்கள் வச்சுக்கிட்டோம். அண்ட் கேட்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாச்சியாக இருக்கட்டும், தாத்தா இருக்கட்டும், அவங்க அத்தையாக இருக்கட்டும், அவங்க அப்பத்தா இருக்கட்டும், எல்லாருமே கேட்டது எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாயி, நம்ம கேட்குறது எல்லாமே கிடைக்குது அப்படின்னு. ஸோ அந்த 11 நாளும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு நல்லா நான் அழகாக பாவாடை சட்டை போட்டு, தலை பின்னி, பூ வச்சு, நகை போட்டு, அந்த மாதிரி பாப்பாவை நான் உட்கார வச்சுருந்தேன். ஸோ அவளுக்கு கொஞ்சம் என்கேஜாக இருந்தது. மார்னிங் அண்ட் ஈவினிங் கம்பல்சரி அவளை நல்லா கிளப்பி அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வச்சிருக்கு. ஸோ ரொம்ப பிஸியாகவே போச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன். அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா இது கொடுங்க அப்படின்ட்டு. நான் வந்து என்னென்னலாம் கொடுத்தேன்னா, பாப்பாவுக்கு வந்து நல்லெண்ணெய் கொடுத்தேன், முட்டை கொடுத்தேன், உளுந்தங்களி கொடுத்தேன், அப்புறம் உளுந்த உருண்டை கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து கொடுத்தேன் பாப்பாவுக்கு இந்த 11 டேஸும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் டே வந்து பார்த்திங்கன்னா 5வது நாள் வந்து தண்ணி ஊற்றினோம் பாப்பாவுக்கு. அது ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் எப்படி எப்படியோ பார்க்கும்போது அவள் ரொம்பவே லக்கி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப கிராண்டாக இருந்த மாதிரியே எனக்கு இருந்துச்சு. வீட்டில் பண்ண ஒரு ஃபீலே எனக்கு இல்லை, ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து எதுலேயுமே ரொம்ப எஃபர்ட் எடுத்துக்கல, அப்படியே ஆன் தி கோல் அப்படியே என்னென்ன நடக்குதோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். பட் இவ்வளோ நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பாப்பாக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அதாவது நம்ம வந்து வெறும் தண்ணி தான் ஊற்றணும், அண்ட் சீரோசை தட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 60 தட்டுக்கு மேலேயே வந்துருச்சு. எனக்கு ஒன்று மேலே ஒன்று வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நிறைய தட்டு வந்தது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் போச்சு. அண்ட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து முறை என்னென்னா, அவங்களுடைய அத்தை அதாவது என் ஹஸ்பண்டோட அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து சமைச்சு போடணும், எங்கள் அம்மா வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்து போடணும். ஸோ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து 10 நாள் சமைக்கவே இல்லைன்னா அவங்க வீட்டிலேருந்து நமக்கு சாப்பாடு வந்துட்டு இருந்தது. ஸோ ரொம்ப ஜாலியாகவே போச்சு எனக்குமே. ஸோ இதெல்லாமே நடந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புண்ணியதானம் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் இப்போ கிளம்பிக்கிற. பாப்பா ஆல்ரெடி நான் காலையிலேயே எழுந்திரிச்சு குளிப்பாட்டி கிளப்பி வச்சுட்டேன். இப்போ நான் போய் கிளம்ப போகிறேன். நான் ஒரு 5 மினிட்ஸில் கிளம்பி வந்துட்டு நம்ம இன்றைக்கி புண்ணியதானம் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா புட்டு சுற்ற போகிறோம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்றதுனால ஒரு ஃபெஸ்டிவல் லுக்கோட ஒரு போல்ட் லிப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நிறையா ஃபெஸ்டிவல்லாம் வருது, தீபாவளி வருது, நவராத்திரி வருது. ஸோ ஃபெஸ்டிவல் லுக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்னோடய ஸ்கின்னை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப் க்ரீமோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஃபேசஸ் கனடாவோட ஆல் டே ஹைட்ரா மேட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 3-in-1 ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் இருக்குது, மாய்ஸ்சரைசர் இருக்குது, அண்ட் சன்ஸ்க்ரீனும் இருக்குது. ஸோ இதை நான் டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வெட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றதுனால நமக்கு ஒரு லாங் பீரியடுக்கு வந்து ஸ்டே ஆகும். பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஐஷேடோ ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ லைனர் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஃபெஸ்டிவல் லுக் வித் போல்ட் லிப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேசஸ் கனடாவோட கம்ஃபி மேட் க்ரீமி லிப்ஸ்டிக் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் நம்மளுடைய லிப்ஸை, அண்ட் ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து லாங் ஸ்டேவாகவும் இருக்கும், ரொம்பவே பிக்மெண்டடாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹெட் அப் ஹை அப்படின்ற ஒரு ஷேட் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஒரு போல்டு லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப க்ரீமியாகவும் இருக்குது, ரொம்ப ஹைட்ரேட்டாகவும் இருக்குது எனக்கு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஷேடு நான் வாங்கி வச்சுருக்கேன், அதை ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். இது 1 வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் த ரூஃப். அப்புறம் 2nd ஷேட் பார்த்திங்கன்னா 17 டோல்ட் யூ ஸோ ஷேட் தான் நான் இப்போ வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் 4th ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 04 ஓவர் அண்ட் அவுட்.
ஸோ இந்த நாலு ஷேட் நான் வாங்கியிருக்கேன். நாலுமே பயங்கர வைப்ரண்ட்டான ஒரு ஷேட். ஸோ என்னோடய மேக்கப் கம்ப்ளீட்டாக முடிச்சிச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் என்னோடய மேக்கப் நல்லாவே செட்டில் ஆகிடும். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஃபேஸஸ் கனடாவோட இந்த போல்டு கலர் லிப்ஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கும் தேவைப்படுச்சு அப்படின்னா அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஃபேஸஸ் கனடா ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பர்பிள் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, ஆப்போட லிங்க்கும் கொடுக்குறேன். அண்ட் பர்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் 1-2 அதாவது அக்டோபர் 1st to 6th வரைக்கும் பூஜா சேல் போயிட்டுருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் கம்ப்ளீட்டாக கிளம்பிட்டேன். இப்போ பூஜைக்கு தேவையானவரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். நான் சொல்றேண்ணா. கதலிபடம் நாரிகடம் கண்டத்யம் நைவேத்யம் தாம்போலம் தட்சணம் சமர்ப்பயாமி. மகாகணபதி பிரசாத சித்திரஸ் சதசம்பஸ்வரம் தீர்த்தமாய் தீர்த்தாய் சமஸ்து சகல சௌபாகிய ஸ்வாஹா. ஓம் ஓம் க்ளீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோவிந்த வல்லபாய வராய பரம் புருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத விச்சோர் மோசிய மோசி மகா சுதர்ஷனாய ஹோம் பட் பரம்பிரம்மணே பரஞ்சோதியே ஸ்வாஹா. ஓம் க்ளீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோவிந்த வல்லபாய என்ன ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னால் உடுகையில் உலக பூங்கோல போது பொறிமண்டலின் விடுத்த தேங்காதை புக்கிருந்து சித்தமலை விட்டு வாங்க குடம் நிலைக்கும் வள்ளல் பொர்பசுக்கள் நீங்காத செல்வம் நல்ல ஓட்பாட்டுலகங்கள் மூன்றிருந்தான் இணைந்து அள்ளி கமலக்கன் நந்தன் குரு சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்தில் வைமதுவல்லார்கள் நல்ல பதத்தால் மக்களே தனம் தானியமாயில் ஆரோக்கிய சரதோபாக்கிய தேகாரோக்கிய சரதம்பஸ்வரம் தீர்க்கமாயு தீர்க்காயுசு மஸ்து பரிபூர்ண கிருபாவடாசுத்திர சரதம்பஸ்வரம் தீர்க்கமாயுசு
அங்காள பரமேஸ்வரி பரிபூர்ண கிருபாஹாஸ்தி பாசுரம் பாடணும். ருக்மிதாயார் கல்யாணம் வைபோகமே. பாப்பா பேரு, பாப்பா பேரு அக்ஷயா. ருது சாந்தி சுபங்கள் அந்த பாப்பாவுக்கு இந்த வரல தொட்டு வச்சுட்டு வெளியில கோலம் போட்டிருந்தீங்கன்னா கோலத்தை ஒரு டிராப் போட்டுட்டு Thank you.
मेरी साली है, चूज कर दीजिए। இவருக்கு கசரு